எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவு, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. 16ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப கட்டத்துல ஸ்பெயின் நாட்டுல பிரான்சுவா அருவெசோ டிஸ்வெசோ என்ற நபர் வாழ்ந்து வந்தார். இவர் ஒரு பிசினஸ் மேன். இவர் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆக்சுவலா இந்த சமயத்துல பிரான்சுவா உடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருந்தாங்க. பட் ஆனாலும் இந்த பிசினஸ் ட்ரிப் ஒரு முக்கியமான பிசினஸ் ட்ரிப்ன்றதுனால பிரான்சுவா அவருடைய மனைவிக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வெளியூருக்கு போறாரு. அவர் வெளியூருக்கு போன அடுத்த சில நாட்கள்லயே அவருக்கு ஒரு தகவல் வருது. பிரான்சுவாவுடைய மனைவி பிரசவத்துல வந்த பிரச்சனைனால இறந்துட்டாங்கன்னு. பதறி போன பிரான்சுவா இம்மிடியட்டா வீட்டுக்கு ஓடி வராரு. அவர் வீட்டுக்கு வந்து சேரத்துக்குள்ள பிரான்சுடைய மனைவி இறந்து 2 நாள் ஆயிடுச்சு. பிரான்சுடைய மனைவிய ஆல்ரெடி சர்ச் புதைச்சிட்டாங்க. ஆக்சுவலா பிரான்சுவா அன்னைக்கு இரவு நேரத்துல தான் அவரோட வீட்டை ரீச் பண்ணாரு. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே இம்மிடியட்டா சர்ச் கிட்ட போறாரு. என்னோட மனைவிய கடைசியா நான் ஒரு வாட்டியாவது பார்க்கணும்னு சர்ச்ல கெஞ்சுறாரு. சர்ச்சும் பிரான்சுவாவோட அழுகைய பார்க்க முடியாம அவரோட மனைவியோட உடலை மறுபடியும் தோண்டி எடுக்கலாம்னு டிசைட் பண்றாங்க. அன்னைக்கு ராத்திரியே அவருடைய மனைவியோட சடலத்தை அடைச்சு வச்ச சவப்பெட்டிய தோண்டி வெளியே எடுக்கிறாங்க. அந்த சவப்பெட்டியோட ஆணிகளை விளக்குறாங்க. அந்த சவப்பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. அதாவது 2 நாளா இறந்த ஒரு பொண்ணோட சடலத்துல இருந்து உயிரோட ஒரு குழந்தை வெளியே வந்திருக்கு. என்னதான் தன்னோட மனைவி இறந்திருந்தாலும் தன்னுடைய மகன் தனக்கு உயிரோட கிடைச்சிட்டான்னு பிரான்சுவா இந்த ஈவெண்ட்டை கொண்டாட ஆரம்பிச்சாரு. இது கடவுள் கொடுத்த குழந்தைன்னு பிரான்சுவா நம்பினாரு. அந்த குழந்தைக்கு ஃபியாஸ்டே டெலாட்டே அப்படின்ற பேரை வச்சாரு. இந்த ஈவெண்ட்டுக்கு பேரு தான் காஃபின் பர்த்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சவப்பெட்டிக்குள்ள ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்படி இல்லைன்னா இறந்த ஒரு பிரெக்னன்ட் லேடியோட உடல்ல இருந்து 1 நாள் கழிச்சோ 2 நாள் கழிச்சோ ஒரு குழந்தை உயிரோட பிறக்கிறது. இந்த காஃபின் பர்த்தோட முதல் ரெக்கார்டட் கேஸ் எதுனா 1551 வருஷம் தான் 12ஆம் நூற்றாண்டுல இருந்தே கேத்தலிக் சர்ச்சஸ் இன்குசிஷன் அப்படின்ற ஒரு முறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்குசிஷன்னா வேற ஒண்ணுலங்க, நீங்க கடவுளை எதிர்த்து பேசினாலும் இல்ல சர்ச்சை எதிர்த்து பேசினாலும் இல்ல ராயல்ஸ் அரசாங்கத்தை அரசரை எதிர்த்து பேசினாலும் இந்த அமைப்பு உங்களை தண்டிக்கும். உங்களுக்கு கொடுமையான முறையில டார்ச்சர் கொடுக்கும். ஏன் உங்களை கொல்ல கூட இந்த அமைப்பு தயங்காது. ஈவன் மக்களுக்கு பயம் வரணும்ன்றதுக்காக பப்ளி
இந்த கர்ப்பிணி இறந்து 4 மணி நேரம் கழிச்சு இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தாங்களாம். அட்லீஸ்ட் இந்த கேஸ்லயாவது 4 மணி நேரம் அந்த கர்ப்பிணி தூக்கிலே தொங்கி இருக்காங்க. சோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல அந்த குழந்தைங்க வெளியே வந்திருக்கலாம். பட் மற்ற கேசஸ்லாம் எப்படி பாசிபிள்னு சயின்டிபிக் கம்யூனிட்டி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. காஃபின் பேர்த்ஸ் வெறும் கட்டு கதைகளா மட்டும்தான் சயின்டிபிக் கம்யூனிட்டி பார்த்தாங்க. ஏன்னா எந்த ஒரு காஃபின் பேர்த்துக்குமே சரியான ஒரு ஆதாரம் இல்ல, எக்ஸாக்டான டேட்ஸ் இல்ல, எக்ஸாக்டான லொகேஷன்ஸ் இல்ல. ஈவன் ஒரு மருத்துவர், ஒரு ப்ரொஃபஷனல் இந்த காஃபின் பேர்த்ஸ் எல்லாம் பார்க்கல, அதை ரெக்கார்ட் பண்ணல. அதனால சயின்டிபிக் கம்யூனிட்டி என்ன நம்பினாங்கன்னா இதெல்லாம் வெறும் கட்டு கதைன்னு தான் நம்பினாங்க. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் 15th செஞ்சுரியில இருந்து 18th செஞ்சுரி வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. கலீலியோ இவர் தான் 1623 வருடம் சயின்டிபிக் மெத்தட்னு ஒன்னு கண்டுபிடிக்கிறாரு. இன்ஃபேக்ட் கலீலியோவை தான் தி ஃாதர் ஆஃப் சயின்டிபிக் மெத்தட்னே சொல்லுவாங்க. சயின்டிபிக் மெத்தட் என்பது ஒரு ப்ராசஸ், எந்த ஒரு ஹைபோதிசிஸையும் நீங்க ப்ரூவ் பண்றீங்களோ இல்ல டிஸ்ப்ரூவ் பண்றீங்களோ அதற்கு முன்னாடி அந்த ஹைபோதிசிஸ்க்கு மெஷரபிள், வெரிஃபையபிள், அப்சர்வபிள் எவிடன்சஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் அந்த ஹைபோதிசிஸை ஏத்துக்க முடியும் இல்ல டிஸ்ப்ரூவ் பண்ண முடியும்னு கலீலியோ சொன்னாரு. இதனாலேயே எந்த ஒரு ஹைபோதிசிஸை நீங்க முன் வச்சாலும் அதை சயின்டிபிக் கம்யூனிட்டி வெரிஃபை பண்ண ட்ரை பண்ணோம், அதற்கான எவிடன்சஸ் இருக்கான்னு பார்க்கும். இந்த காஃபின் பேர்த்ஸ்ல இருக்க பெரும் பிரச்சனை என்னன்னா, நம்பர் 1, அம்மா இறந்த உடனே குழந்தைக்கு போற உணவு நின்ற போது அப்புறம் எப்படி ஒரு குழந்தையால 1 இல்ல 2 நாள் அம்மாவோட வயிற்றுக்குள்ளேயே உயிரோட இருக்க முடியும். நம்பர் 2, ஒரு சுக பிரசவத்தோட பேசிக்கே என்ன, அம்மா புஷ் பண்ணாதான் குழந்தையாலேயே வெளியே வர முடியும். சோ ஒரு உயிர் இல்லாத சடலத்துல இருந்து குழந்தை எப்படி வெளியே வரும், இதுதான் 1800கள்ல காஃபின் பேர்த்தை பொறுத்த வரைக்கும் சயின்டிபிக் கம்யூனிட்டியோட கேள்விகளா இருந்தது. இவங்க கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் முட்டு கொடுக்கற மாதிரியே 1650ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது என்னன்னா, ஏமா இவங்க ஒரு பிரெக்னன்ட் உமன், இவங்களோட கணவன் பயங்கரமான கோவக்காரன். ஏமா நிறைமாத கர்ப்பிணியா இருக்கும் போதே சில பிரெக்னன்சி
காம்ப்ளிகேஷன்ஸ்னால இறந்துடுறாங்க. எமாவோட சவப்பெட்டிய குழியில இறக்கும் போது அந்த சவப்பெட்டியில இருந்து சில சத்தங்கள் வருது, வியர்டான நாய்ஸஸ் வருது. இதை எமாவோட ஃப்ரெண்ட்ஸ் கவனிக்கிறாங்க, பட் அவங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அதற்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எமாவோட புருஷன் பயங்கரமான கோபக்காரன், சரி தேவையில்லாத பிரச்சனை வேணான்னு எமாவுடைய ஃப்ரெண்ட் யார்கிட்டயும் எதுவும் பேசல. ஃபியூனரல் செரமனி எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் அந்த இடுகாட்டை விட்டு கலைஞ்ச பிறகு எமாவுடைய ஃப்ரெண்ட் ஒரு சோல்ஜரை கூட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த இடுகாட்டுக்கே வராங்க. அந்த இடுகாடுல எமாவோட கல்லறையில அவங்களோட காதை வச்சு கேக்குறாங்க, அவங்களுக்கு கிளியரா ஏதோ நாய்ஸ் கேக்குது. உடனே அந்த சோல்ஜரையும் காதை வச்சு கேட்க சொல்றாங்க. அந்த சோல்ஜருக்கு ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. உடனே அந்த சோல்ஜர் என்ன செய்யறாருன்னா, ஊருக்குள்ள போறாரு, ஊர் மக்களை கூட்டிட்டு வந்து எமாவுடைய கல்லறைய தோண்ட ஆரம்பிக்கிறாரு. எமாவுடைய சவப்பெட்டிய வெளியெடுத்து பார்த்தா எமாவுடைய சடலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு இறந்த குழந்தை இருந்தது. இன்ஃபேக்ட் எமாவுடைய சவப்பெட்டிய ஓபன் பண்ணும் போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன கவனிக்கிறாங்கன்னா, அந்த சவப்பெட்டியில அடிக்கப்பட்ட ஆணிகள் கொஞ்சம் விலகி இருக்கு. அது மட்டும் இல்லாம எமாவோட கைகள்ல காயங்கள் இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எமா இறந்துட்டு தான் நினைச்சு. எமா மயக்க நிலையில இருக்கும் போதே சவப்பட்டிய மூடி குழியில இறக்கிருக்காங்க. எமா சவப்பட்டிக்குள்ள திடீர்னு விழிச்சிருக்காங்க, தொடர்ந்து சத்தத்தை எழுப்பி அந்த சவப்பெட்டியில இருந்து வெளிவர முயற்சி செஞ்சிருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க குழந்தையும் பெற்றெடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு எமா இறந்திருக்கணும்ன்றதுதான் தியரி. ஏண்டா ஒருத்தங்க செத்தாங்களா இல்லையான்னு தெரியாம கூட புதைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை என்னன்னா ஒருத்தர் மயக்கத்துல இருக்கும் போது அவரு இறந்துட்டாருன்னு நினைச்சு புதைக்கிறதுக்கு பேரு ப்ரீமெச்சூர் பரியல்ஸ். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தர் இறந்தாருன்னா டாக்டர் வந்து அந்த இறப்பை கன்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. அதனாலேயே ப்ரீமெச்சூர் பரியல்ஸ் அதிகமா இருந்தது. ஈவன் சேஃப்டி காஃபின்ஸ் கூட அந்த காலத்துல உருவாக்கி வச்சிருந்தாங்க. இது எதற்காகனா, சப்போஸ் ஒருத்தர் இறக்காமையே புதைச்சிட்டோம்னா இந்த சேஃப்டி காஃபின்ஸ்ல ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறை இழுத்தீங்கன்னா வெளியே இருக்க மணி அடிக்கும், இல்லனா ஒரு பிளாக் வெளியே வரும். சோ அந்த காஃபினோட பிளாக் வெளியே மாறி இருந்தா உள்ள இருக்க நபர் உயிரோட இருக்காருன்னு அர்த்தம். உடனே மக்கள் அந்த சவப்பெட்டிய வெளியே எடுத்துருவாங்க. இதுதான் கான்செப்ட். சோ இந்த சம்பவத்துக்கு பிறகு சயின்டிபிக் கம்யூனிட்டில என்ன சொன்னாங்கன்னா, நீங்க காஃபின் பர்த்னு சொல்றது எல்லாமே ப்ரீமெச்சூர் பரியல்ஸ்னு சொன்னாங்க. அதாவது அந்த பொண்ணு இறந்து ரெண்டு நாள் கழிச்சு குழந்தைலாம் பிறக்கல, அதற்கு பதிலா அந்த பொண்ணு இறக்கவே இல்ல, சவப்பெட்டிக்குள்ளேயே குழந்தைய டெலிவர் பண்ணான்னு சொன்னாங்க. இப்படியே காலங்கள் ஓடிட்டு இருக்க 1872 வருடம் டாக்டர் ஆவ்லிங்ன்ற ஒருத்தர் ஒரு தியரி வச்சாரு. அவரோட ரிசர்ச் படி என்ன சொல்றாருன்னா, ஒருத்தங்க இறந்த உடனே முதல்ல என்ன நடக்கும்னா, அவங்களோட கட்டுல இருக்க பாக்டீரியா அவங்களோட உடலையே சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ்னால வயிறு முழுக்க கேஸ் நிரம்ப ஆரம்பிக்கும். இந்த கேஸ் வயிறுல இருந்து உடல் முழுக்க பரவ ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல இந்த கேஸ்னால வெளியே போக வழி இல்லைன்னா உடலை வெடிச்சு சிதறும். சம்டைம்ஸ் பிணத்தோட கண்கள் தானா பிதுங்கி வெளியே வரும். இதே மாதிரிதான் ஒரு தாய் இறந்த பிறகு அந்த தாயோட வயித்துல கேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த கேஸோட பிரஷர் அதிகமாக அதிகமாக அது குழந்தைய உடலை விட்டு வெளியே தள்ளும். சோ இப்படிதான் காஃபின் பர்த்ஸ் நடக்குதுன்னு ஏவலிங் நினைச்சாரு. பட் ஏவலிங்கோட தியரியில இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அந்த குழந்தை எப்படி கர்ப்பப்பைக்குள்ளேயே ரெண்டு நாட்கள் உயிரோட இருந்தது என்பதுதான். ஏன்னா அதற்கு முன்னாடி வந்த ஸ்டடிஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தையால மேக்சிமம் அரை மணி நேரம் தான் இறந்த தாயோட உடலுக்குள்ள உயிரோட இருக்க முடியுமா, அதற்கு மேல அந்த குழந்தையால உயிரோட இருக்க முடியாதுன்னு அவர் காலத்துக்கு முன்னாடி வந்த ஸ்டடிஸ்லாம் சொல்லுது. ஈவன் சில சயின்டிஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நிறைமாத நாய்களை கொன்னு இருக்காங்க, அந்த நாய்களோட கர்ப்பப்பையை எடுத்து லூக் வார்ம் வாட்டர்ல வச்சிருக்காங்க. இப்படி லூக் வார்ம் வாட்டர்ல கர்ப்பப்பையை வைக்கும் போது அந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்க நாய்க்குட்டிகள் சில மணி நேரங்கள் உயிர் வாழ்ந்திருக்கு. பட் ஆனாலும் 2-3 நாட்கள்லாம் உயிர் வாழல, 2-3 மணி நேரம் தான் உயிர் வாழ்ந்திருக்கு. அதுவும் அந்த நாய்க்குட்டிகள் எப்படி உயிர் வாழ்ந்திருக்குன்னா, இந்த கர்ப்பப்பைக்குள்ள நீர் இருக்கும்ல, இந்த நீர்ல நியூட்ரியன்ஸ் ஆன்டிபாடிஸ் ஹார்மோன்ஸ் அந்த குழந்தைக்கு உயிர் வாழ தேவையான விஷயங்கள்லாம் இருக்குமா, அதன் மூலமா தான் இந்த 2-3 மணி நேரமாவது அந்த நாய்க்குட்டி உயிரோட இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஏவலிங்க்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி மனிதர்கள் மேல ஒருத்தர் கூட ஸ்டடி பண்ணல. ஏன்னா இந்த இன்சிடென்ட்டே ரொம்ப ரேரா தான் நடக்கும். அந்த சமயத்துல ஒரு டாக்டர் அந்த இன்சிடென்ட்டை ஸ்டடி பண்ண வாய்ப்பு இல்ல. அதனால ஏவலிங் என்ன பண்ணாருன்னா, வரலாறுல இது சம்பந்தமான ரெக்கார்ட்ஸ் எதனா இருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவருக்கு ஒரு மிக முக்கியமான வரலாறு தெரிய வருது. நெப்போலியன் இருக்கார்ல, அவரு 1810 மேரி லூயிஸ் என்ற பிரின்சஸ திருமணம் பண்றாரு. இந்த திருமணத்துக்காக அதே வருஷம் July 1st பிரின்ஸ் ஜோசப் ஸ்குவாசன்பர்க் ஒரு மிக பிரம்மாண்டமான பால் ரூம் ஃபங்க்ஷனை ரெடி பண்றாரு. இந்த பால் ரூம் ஃபங்க்ஷன்ல ஒரு மிக பெரிய தீ விபத்து நடக்குது. நெப்போலியனும் அவருடைய மனைவியும் இன்னும் நிறைய முக்கியமான கெஸ்டும் இந்த தீ விபத்துல இருந்து தப்பிச்சிடறாங்க. இந்த தீ விபத்துல இறந்தது யாருன்னா, பிரின்சஸ் பவுலின் ஸ்குவாசன்பர்க். பவுலினுக்கு இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது ஆல்ரெடி 9 குழந்தைங்க இருந்தாங்க, பிளஸ் அவங்க நிறைமாத கர்ப்பிணியா வேற இருந்தாங்க. திடீர்னு இந்த இடம் தீ பத்த ஆரம்பிச்ச உடனே தன்னோட குழந்தைங்களை தேடி இந்த இடம் முழுக்க பவுலின் ஓட ஆரம்பிச்சாங்க. அப்ப ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்
இன்செக்ட் பவுலின் மேல விழுந்து பவுலின் இறந்துட்டாங்க. அடுத்த நாள் இடிபாடுகளுக்கு நடுவுல சிக்கிட்ட பிணங்களை எல்லாம் ரிமூவ் பண்ணும் போதுதான் பவுலினோட பிணமும் கிடைச்சது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுலின் ஒரு பிரின்சஸ், அதனால பவுலின் இறந்த பிறகும் அவங்களோட குழந்தை உயிரோட இருக்கான்னு பவுலினுக்கு சிசேரியன் பண்றாங்க. பவுலின் இறந்து 24 மணி நேரம் கழிச்சு பவுலினோட வயிற்றுக்குள்ள அந்த குழந்தை உயிரோட இருந்திருக்கு. இந்த இன்சிடென்ட்ல நெப்போலியனே சம்பந்தப்பட்டதுனால இது ஒரு மிக முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்டா பார்க்கப்படுது. நிறைய பேர் இந்த ஈவெண்ட பத்தி எழுந்ததுனால இந்த ஈவெண்டோட அத்தென்டிசிட்டியும் கூடுது. சோ இந்த ஈவெண்ட் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு தாய் இறந்து 24 மணி நேரம் கழிச்சு அவங்களோட கர்ப்பப்பைக்குள்ள ஒரு குழந்தை உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வருது. சோ இதுதான் ஏவலிங்க்கு தேவை. இந்த எவிடன்சஸ் எல்லாத்தையும் ப்ரூஃபா வச்சு 1872 வருஷம் ஏவலிங் ஒரு ஜர்னல பப்ளிஷ் பண்ணாரு. காஃபின் வேர்ட்ஸ் உண்மைதான், அதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு எழுதினாரு. பட் இன்னமும் சயின்டிபிக் கம்யூனிட்டியை சேர்ந்த சில நபர்கள் இந்த காஃபின் வேர்ட்ஸை நம்ப விரும்பல. அவங்களை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது ரீசன் இருக்கும் என்பதுதான். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, காஃபின் வேர்ட்ஸ் எல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது வெறும் கட்டுக்கதைன்னு நம்புறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.